Hi folks, welcome back to another video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நானும் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான். ஸோ அமேசான்லேருந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க ப்ரொமோஷன் வீடியோவோ இல்லை அல்லது பிராண்டிங் வீடியோவோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக நான் வந்து என் பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயர்லெஸ் மைக். ஸோ அது என்ன பிராண்டு, என்ன மாடல், என்ன அமௌண்ட் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ரிவ்யூ வந்துட்டு முழுக்க என்னோட ஒப்பீனியனால் வந்து பண்ணப்பட்டது மட்டும்தான். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மேபி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். ஓகே, வளவலன்னு பேசிட்டு இருக்கோம்னா லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துருங்க. பாக்ஸில் வந்து ஒரு சிடி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ரெண்டு சிடேப்பில் வந்து 3.5 mm போடுறதுக்கு ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேஸ் இருக்குது. கேஸில் ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஒயர்லெஸ் மைக்கு. ஸோ என்ன பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரனாரோ. மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா J13. வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு வேரியண்ட் தான். ஸோ இதில் ரெண்டு வேரியண்ட் இருக்குது. யூனிவர்சல் வேரியண்ட் ஒன்று இருக்குது, ஆண்ட்ராய்டு வேரியண்ட் ஒன்று இருக்குது. ஆண்ட்ராய்டு வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் டைப் சி மட்டும்தான். ஸோ நீங்கள் நார்மலாக யூஎஸ்பி போட்டதை வச்சு அந்த மாதிரி மொபைல் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கனெக்டர் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை ஓடிஜி வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனிவர்சல் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஐஃபோனுக்கு உண்டான ஒரு சின்ன அடாப்டர் வந்துட்டு தந்திருப்பாங்க. ஸோ அதுதான் யூனிவர்சல் வேரியன்ட்டு. ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது, ஒரு 400 அந்த மாதிரி முடித்தா இதுலேருந்து அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக வந்து நான் இப்போ இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நான் நார்மலாக இந்த ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா போயா M1 அப்படிங்கிற ஒரு மைக்குங்க. ஸோ இது எனக்கு நான் மெயினாக ஒரு மெயினான சிட்டிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு, சென்டர் ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிற அந்த வெஹிக்கிளோட நாய்ஸஸ் ஆகட்டும், இல்லை கீழே வந்துட்டு ஏதாச்சும் இந்த மார்னிங் டைம் இந்த செல் பண்ண வருவாங்களே கிராசரிஸ் அந்த மாதிரிலாம், அவங்களோட நாய்ஸஸ் எல்லாம் வந்து கிளியராகவே கேட்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு வீடியோ வந்து கஷ்டப்பட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே அந்த ஒரு மைண்டு வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கணுங்கிற மைண்டில் வந்து உட்காந்துருக்கும் போது அங்கே வெளியே இருக்க நாய்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரப்ட் பண்ணும். ஸோ அதுக்காகவே தான் நான் வந்துட்டு இது வாங்கியிருக்கேன். முக்கியமாக இல்லை வந்து Level 3 வர நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரிவ்யூ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. இல்லை நான் வந்து முக்கியமாக உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வரை போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ எந்த டிராஃபிக்கில் எந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஃபுல்லாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் நம்ம கையில் இருக்குது, நான் இதை ஆன் பண்ணல. ஸோ இது ஆன் பண்ணாமல் இது வந்து ஃபோனோட வந்து மைக்கு தான். ஸோ ஃபோனோட மைக் அப்படின்னு பார்த்தேன் பண்ணுறதா, இதில் வந்துட்டு நம்ம அந்த வண்டி ஒருத்தவங்களும் நல்லா கேட்டு கைஸ். இப்போ வந்து நம்ம வாய்ஸ் செக் பண்ணிடலாம், அதாவது நம்ம கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் 1 இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குங்கிறது டிஸ்டன்ஸ் நான் போகிறேன் கொஞ்ச தூரம் வர. இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தான் செக் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து கிளியரன்ஸும் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அது எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கங்க. நான் எனக்கு தெரியாது இந்த வீடியோ ரெக்கார்டாகிட்டு இருக்கிறது வந்து எனக்கு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் இதை அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. கைஸ் கேட்குதா? 1 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வண்டியோட சவுண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டோட சவுண்டு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போகுது, இங்கே ஒரு பட்டாசு ஒன்று வெடிக்குது, அந்த சவுண்ட்லாம் வந்து இதில் கேப்சர் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ நான் டிஸ்டன்ஸ் தான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 அடி வந்திருப்பேன், 40 ஒரு 50 அடிக்கிட்டே வந்திருப்பேன். ஸோ நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இப்போ நான் லெவல் 2 மாத்துறேன். ஸோ இந்த குளத்துக்கிட்டலாம் வந்து தெரியுதான் நீங்களே பாருங்க. அதாவது இந்த குளத்துக்கிட்டலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காத்தடிக்குது, ரெண்டு பக்கமே வந்து நல்லா காத்தடிக்குது. ஸோ இங்கே வந்து தெரியுது அப்படிங்கிறது பாருங்க. ஏன் ஸ்மாலாக கிளியராக கேட்குதான் நீங்களே பார்த்துப்போங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து எனக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ நான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் லெவல் 3 ஆன் பண்ணுறேன். ஸோ இது வந்து இப்போ லெவல் 3 நான் ஆன் பண்ணியிருக்கேன். டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சேம் ஒரே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் லெவல் 3 வரை போனாலுமே டிஸ்டன்ஸ் வந்து ஒரே டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு நடந்து வரேன். ஸோ இந்த வண்டியோட சவுண்டு, இவங்க லாரியாக வந்து ஹார்ன் அடித்தாங்க. ஸோ அந்த சவுண்ட்லாம் வந்து கேப்சர் ஆகும் பாருங்கள். நான் ரோட்டோரத்தில் தான் இருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் குளம். ஸோ அதோட வின் சவுண்ட் எப்படிங்குன்னு பாருங்கள். நான் பேசுறது மட்டும் கிளியராக கேட்குதா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ஒரு லாரி ஒன்று போகுது. ஸோ அதோட நாய்ஸ் எல்லாம் எப்படி கேட்குதுன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து லெவல் 3 வர வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷனோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம இப்போ இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கூட போயிடலாம். அதில் பில்ட் குவாலிட்டி பார்த்துடலாம். இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ ஹார்டான பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ரெண்டு மைக் இருக்கும், ஒரு ரிசீவர் ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ரிசீவர். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது சார்ஜர் போட்டிருக்கு இல்லையா, ஸோ நம்ம வந்து அங்கே வந்து இதை பிளக்இன் பண்ணி இந்த மைக் வந்து ரெண்டு மைக் இருக்கலைங்களா, இது வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறது நான் இப்போ காட்டுறேன். ரிசீவர் வந்து நம்ம இதில் வந்து இங்கே பிளக்இன் பண்ணிக்கணும். பிளக்இன் பண்ணிட்டு, ஸோ இந்த மைக் இருக்கு இல்லைங்களா, இந்த மைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரு பட்டன் தந்திருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைட் எரியும். இங்கே தெரியுதுங்களா, இங்கே வந்து இந்த லைட் எரியும். ஸோ இப்போ வந்து க்ரீன் கலரில் எரியுது பாருங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிடுச்சு. அது வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட், இது ப்ளூடூத் கிடையாது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிசீவர் இன்புட் ஆயிருக்கனால இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆயிரும். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த பட்டன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் எல்இடி லைட் வருது பார்த்திங்களா, க்ரீன் கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் மின்னும். ஸோ அது வந்து லெவல் 1 நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இன்னொரு டைம் அனுப்புனீங்க அப்படின்னா ரெண்டு டைம் பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2. இன்னொரு டைம் அனுப்புனீங்கன்னா 3 டைம் எரியுது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து லெவல் 3. ஒரு மியூட் ஆப்ஷன் இருக்குது. ரிசீவில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சீட்டை போட்டுருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோனில் வந்து மேபி சார்ஜ் இல்லை அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் பேங்க்கில் வந்து சார்ஜர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்து பிளக்இன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். பாருங்கள், டர்போ பவர் கனெக்டர். ஸோ இந்த மாதிரி வந்து சார்ஜ் ஏறிக்கும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து மைக்கில் பேசவும் செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடையாது, ஒரு ஆப்ஷன் தான். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 feet வரை வந்துட்டு டிஸ்டன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நான் 65 feet தாண்டி போயிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 70-75 feet இருக்கும். ஸோ அது வரை போகும்போது பார்த்தீங்கன்னா இன்டரப்ஷன் வந்து எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கேமரா ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசும்போது ஓகேவாக இருக்குது. 40-50 feet ஓகே. பிராண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட் ப்ரூஃப் மட்டும் தான் கொடுத்துருக்கு, வாட்டர் ப்ரூஃப் ஸ்லாஷ் ப்ரூஃப் வந்து இல்லை. வாரண்ட்டின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 இயர் வரை வாரண்ட்டி இருக்குது. ஸோ சர்வீஸ் வாரண்ட்டி தான். ப்ரைஸ் பார்த்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3999, அதாவது எம்ஆர்பி. இது ஆஃபரில் எடுத்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா 2250 rupees. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜருக்கு உண்டான அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்த்திங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு சீட்டை போட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இப்படி சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகுது இல்லையா, இது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜ் வந்து ஏறிச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இந்த மைக் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி ஒரு 10 seconds கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ அதுவும் பாருங்கள். நான் பேச லவுடாக கேட்குறதா, வெளியே ஒரு ஆட்டோ ஒன்று போகுது. ஸோ அதோட சவுண்ட் நல்லாவே கேட்குது. வீடியோவில் கேட்குதா இல்லையா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா முக்கியமாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலிக்கோ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஆப்ஷன் வந்து நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரெண்ட் ஃபாஸ்ட் டேக்கர்ஸ்.